கோயம்புத்தூர் அருகே கஞ்சா போதையில் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் அறிவாளால் தாக்கி வாகனங்கள் வீடுகளை அடித்து நொறுக்கி அட்டகாசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் 5 பேரை அந்த பகுதி மக்கள் நாலாபுரமும் சுற்றி வளைத்து பிடித்து அடித்து துவைத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தொடர்ந்து வருவது சூப்பர் ஃபாஸ்ட் செய்திகள். இணைந்திருங்கள் நியூஸ் தமிழோடு. கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையம் அடுத்து உள்ள PND காலனியைச் சேர்ந்தவர் சண்முக சுந்தரம். இவருக்கு சொந்தமான வீட்டில் நெல்லையைச் சேர்ந்த சிவா என்பவர் வாடகைக்கு தங்கியிருந்து பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார். சனிக்கிழமை அன்று பிறந்தநாளை கொண்டாடிய சிவா நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து உள்ளார். திருநெல்வேலியைச் சேர்ந்த ஹரிஹரன், முத்துவேல், சங்கர், ராஜா, முருகன் ஆகியோர் சிவா வீட்டிற்கு வந்து இரவு முழுவதும் மது அருந்தியும் கஞ்சா பயன்படுத்திக் கொண்டும் போதையில் கத்தியபடியும் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதனை வீட்டின் உரிமையாளர் சண்முக சுந்தரம் கண்டித்து உள்ளார். காலை சிவா திருநெல்வேலிக்கு சென்ற நிலையில் போதை மயக்கத்திலிருந்த அவரது நண்பர்கள் 5 பேரும் அறிவால் கத்தி கம்புகளுடன் சண்முக சுந்தரம் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு சண்முக சுந்தரத்தையும் அவரது மனைவி பூர்ணிமாவையும் கண்மூடித்தனமாக தாக்கியதில் அவர்கள் படுகாயமடைந்தனர். மேலும் ஆத்திரம் அடங்காத போதை கும்பல் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள், சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், கார்களை அடித்து நொறுக்கினர். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் போதை கும்பலை கண்டித்த போது அவர்களையும் அந்த கும்பல் விட்டு வைக்கவில்லை. மேலும் சாலையில் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் அந்த கும்பல் தாக்கியது. இதில் 8 பேர் காயமடைந்த நிலையில் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களை போதை கும்பல் கையில் வைத்திருந்ததால் பலரும் அவர்கள் அருகே செல்லவே அஞ்சினர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இளைஞர்களை பிடிப்பதற்காக ஒன்று கூடியதால் அவர்கள் தென்றல் நகர் தென்னந்தோப்பிற்குள் புகுந்து மறைந்து கொண்டனர். இதையடுத்து அந்த இடத்தை நாலாபுரமும் சுற்றி வளைத்து தேடிய பொதுமக்கள் போலீசுக்கும் தகவல் கொடுத்தனர். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு பின் போதை கும்பலை மடக்கி பிடித்த பொதுமக்கள் 5 பேருக்கும் தர்ம அடி கொடுத்து துவைத்து எடுத்தனர். அதுவரை ஆட்டம் காட்டி வந்த போதை கும்பல் அடி தாங்காமல் அலறி துடித்தனர். ஒரு வழியாக பொதுமக்களிடம் இருந்து 5 பேரை மீட்ட போலீசார் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டாண்டிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.